டைரக்டர் ப. ரஞ்சித்தோட இயக்கத்தில் உருவான படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வெல்கம் டு திரைத்தமிழ். ப. ரஞ்சித், இந்த டைரக்டர் படம் எடுத்தாவே ஜனரஞ்சகமாக இருக்கும். அடித்தட்டு மக்களோட வாழ்க்கை முறையை யதார்த்தமாக காட்டுறதுல இவர் ஒரு சிறந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லணும். இவர் இயக்கிய படங்கள் எல்லாமே ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜானர்லையும் சிறந்த படமாகவும் இருந்திருக்கு. இவர் என்னென்ன படம் இயக்கியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இவரோட முதல் திரைப்படம் மட்டக்கத்தி, இது 2012 ஆம் ஆண்டு வெளியாச்சு. இந்த படத்தில் தினேஷ், நந்திதா, ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்ணியிருப்பார். 2014 ஆம் ஆண்டு மெட்ராஸ் திரைப்படம், இவர் இயக்கின 2வது திரைப்படம். இதில் வந்து கார்த்திக், கேத்ரின் சரசா, கலையரசன் இவங்க எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து உருவானது வந்து பார்த்தீங்கன்னா 15 கோடியில் உருவாகி பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து 44 கோடி ரூபா கலெக்ட் பண்ணுச்சு. இந்த படத்துக்கும் சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக் பண்ணியிருப்பார். அடுத்ததாக இவர் இயக்கின படம் வந்து பார்த்தீங்கன்னா கபாலி. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2016 ஆம் ஆண்டு வெளியாச்சு. இதில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஹீரோவாக நடிச்சிருப்பார். ராதிகா ஆப்தே வந்து ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. இன்னும் மற்றும் பல நட்சத்திரங்கள்லாம் நடிச்சிருப்பாங்க. 100 கோடி பட்ஜெட்டில் உருவான படம் இது வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் 305 கோடி ரூபா வசூல் பண்ணிச்சு. இந்த படத்துக்கும் சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக் பண்ணியிருப்பார். அதை தொடர்ந்து 2வது முறையாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை 2018 ஆம் ஆண்டு காலா திரைப்படத்தை மூலம் இயக்குனார். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனி, நிறைய பேர் ரஜினிகாந்த் கூட நடிச்சிருப்பாங்க. இது மும்பை தாதா சம்மந்தப்பட்ட கதையாக இருந்திருக்கும். இந்த படத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக் பண்ணியிருப்பார். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து 140 கோடி ரூபாயில் எடுத்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து 160 கோடி ரூபா வரைக்கும் கலெக்ட் பண்ணிச்சு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சார்பேட்டா பரம்பரை. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2021 ஆம் ஆண்டு ஓடிடியில் டைரெக்டாக ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்யா, பசுபதி, சந்தோஷ் அப்படின்னு நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க. இது வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்தால் இதுவும் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் செம கலெக்ஷன் பண்ணியிருக்கும். ஆனால் இது டைரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. அடுத்ததாக இவர் எடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2022 ஆம் ஆண்டு வெளியான நட்சத்திரம் நகர்கிறது. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காளிதாஸ் ஜெயராமன், கலையரசன் எல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் விகடன் வந்து சிறந்த படம் அப்படிங்கிற அவார்டும் கொடுத்தது. அதுக்கு அடுத்ததாக இப்போ அவர் இயக்கிட்டு இருக்க படம் வந்து தங்கலான். இந்த படத்தில் வந்து யார் வந்து ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் தான் ஹீரோவாக நடிக்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா கேஎஃப்ஜியோட பேக்ரவுண்டை வச்சு தமிழர்கள் அங்கே எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு பின்புலத்தை வச்சு இந்த படம் எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் பார்வதி, பசுபதி அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக இவர் இயக்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா சார்பேட்டா பரம்பரை 2. இந்த படத்தில் ஆரியோ தான் ஹீரோவாக நடிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. தங்கலான் முடிஞ்சிட்டு இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னு ரொம்பவுமே எதிர்பார்க்கப்படுகிறது. ப. ரஞ்சித் இயக்கின படங்களில் எந்த படம் உங்களோட ஃபேவரட் திரைப்படம் அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.